உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட. கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, அண்ணாமலையோடைய பாத யாத்திரை வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருந்த வேலையில் திடீர்னு ஒரு முட்டுக்கட்டையாக டெல்லியிலேருந்து ஒரு அழைப்பு, ஜேபி நட்டா உடனடியாக நீ கிளம்பி டெல்லிக்கு வான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் இந்த பாத யாத்திரையில் பல தில்லுமுழுகளை செய்ததாக மேலிடத்துல இவருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இவர் பாத யாத்திரைன்னு கூட சொல்லக்கூடாது, அது வாகன யாத்திரைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய வாகனத்தில் ஏசி வசதி எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இவர் பாத யாத்திரையை தாண்டி வாகனத்தில் படுத்துக்கொண்டு யாத்திரை செய்தார் அப்படிங்கிறதா உண்மையாக காணப்படுது. இந்த பாத யாத்திரை சமயத்தில் இவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. குறிப்பாக மாஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், இவர் இந்த பாத யாத்திரை சமயத்தில் பணிப்பெண்கள், பணியிடை பெண்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதாகவும், 10 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பணி செய்வதற்கான பெண்கள்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பெண்கள்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு பொறுப்புதாரியாக ரொட்டி இருக்கார்ல நம்ம ரொட்டி, அந்த ரொட்டியை நியமித்து அவர் தான் இதை ஆர்கனேட் பண்ணதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அப்போ இது சம்பந்தமான வீடியோக்கள் போடப்பட்டுச்சு. இதை தாண்டி இவருடைய பாத யாத்திரைகளில் சில காமெடிகளும் நடந்துச்சு. என்ன மாதிரி காமெடின்னு கேட்டிங்கன்னா, தலைவனுக்கும் மாடுக்கும் ஏக பொருத்தம் போல. ஏன்னா ஆடும் மாடு சந்திக்கும் போது மாடு வேகமாக போய் ஆட்டை முட்டுச்சுன்னா ஆடுக்கு தான் சேதாராகும். அதனால் மாடுட்டிருந்து கொஞ்சம் அண்ணாமலை சூதானமாகவே இருக்கணும். கூடுதலாக மாட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடிய இந்த பாஜக தலைவர்களுக்கு மாடு ஒருவேளை பழி வாங்குதுங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்குது. அப்படி என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை போயிட்டுருக்கிற ஒரு வழியில் ஒரு மாடு திடீர்னு கிளம்பிருச்சு. அவருக்கு அண்ணாமலையை பார்த்த பின்னாடி, ஐயோ பாசிச பயங்கரவாதி வந்துட்டானே சொல்லிட்டு அவரை முட்டுறதுக்கு ரொம்ப கொடூரமாக வேகமாக போயிருக்குது. அவர் அப்படி இப்படி சுதாரித்து ஒரு வேளை தப்பிச்சுக்கிட்டார். இங்கே தப்பிச்சது இல்லாமல் சரி இதுக்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு தான் சொல்லிட்டு பயணத்தை தொடர்றாரு. மதுரையில் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டமாக குறைஞ்சது 50-100 மாடுகளை ஒரு மாடு வச்சிருக்கிற ஒரு நபர் வந்து அதை மாட்டை ஓட்டிக்கிட்டே போகிறார். ரோட்டு வழியாக போகும்போது அண்ணாமலையுடைய வாகனம் அப்படியே நின்றுது. அது வீடியோ எடுத்த நம்பர் டே போலீஸ்லாம் வந்துருக்காங்க, மாட்டை ஓட்டிகிட்டு இருக்க போய போலீஸா போயா போயா அப்படின்ட்டு அந்த வயசானவர் அசால்ட்டாக கடந்து போகிறாரு நம்ம இனம் போல். ஸோ அந்த மாடுகள் இருந்து அண்ணாமலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ என்ன வேணாலும் அந்த மாடு செய்யலாம், ஏன்னா மாடுக்கு தெரியும் நீ என்னை வச்சு பயங்கரமாக அரசியல் பண்ணிருக்கிற, மாட்டை வச்சு முஸ்லீம்களை கொள்றேன்னு சொல்லிட்டு மாடுக்கு கூட நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பல்வேறு அரசியல் ரீதியான இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் ஒரு புடி கூட அதிமுக கூட இணங்கி போக மாட்டேங்கிறாரு. குறிப்பாக எடப்பாடியை மதிக்க மாட்டேங்கிறாரு. செல்லுராஜை காட்டமாக பேசுகிறாரு, கண்டபடி பேசுகிறாரு. செல்லுராஜ் தெர்மாகோல் விஞ்ஞானின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள். இப்படி இருக்கிற வேலையில் இவர் மீண்டும் அதிமுக கூட முரண்பட்டு நிற்கிறார். செல்லுராஜ் விமர்சனம் செய்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபி பன்னீர்செல்வத்தை இழுத்து போடுறாரு. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கூட்டணிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ இது அதிமுகவுக்கு மீண்டும் பிடிக்கலை. அண்ணாமலையுடைய செயல்பாடு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு செல்லுராஜ் ஒரு ஃபோன் எடுத்து ஜேபி நட்டாக்கு ஃபோன் போட்டார் போல். உடனடியாக எப்பா உன் பயணத்தை அப்படி ஸ்டாப் பண்ணு, கிளம்பி டெல்லிக்கு வான்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா கூப்பிட்டுருக்கிறாரு. இவர் கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. கிளம்பி போகும்போது அண்ணாமலை மீண்டும் சொல்கிறாரு, என் கருத்தில் வந்து நான் கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன், நான் செல்லுராஜ் மேலே வச்ச குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான், அப்படி தான் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடித்து பேசுகிறாரு. அப்போ இவர்கள் இங்கே எப்படி ஓட்டு சம்பாதிக்க முடியும்? இப்போ செல்லுராஜ் தரப்புலேருந்து சொல்லப்படுது, நீ அங்கேருந்து ஒரு துரும்ப விஷயம், அங்கேருந்து இரும்ப விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த துரும்ப இரும்பையும் கையில் எடுத்து மோடி அமித்ஷாவை நோக்கி நீங்கள் வீசுங்களே. ஏன்னா மோடி அமித்ஷா வந்து இரும்ப வீசுனா நீங்கள் துரும்ப கூட நிறுத்த மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் அடிமையிலாயிட்டீங்க, ஆனால் மோடி எங்கள் டாடின்னு சொல்லிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்களுக்கு வந்து இங்கே அண்ணாமலை வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அண்ணாமலை எப்படியாவது ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும், அண்ணாமலை எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு மோடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மோடி அண்ணாமலையை கூப்பிட்டுருக்கிறார். அண்ணாமலைகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஒன்றே ஒன்று தான், என்னென்னா அண்ணே அப்படின்னு மரியாதையாக பேசுவார், அது ஒன்று. பத்திரிகையாளர் கண்டா கண்டிப்பாக பேசுவார், அது ஒன்று. ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் தான் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, இத்தனை நாள் பார்ப்பனியர்கள் வந்து இந்த பாஜக தமிழ்நாடு பாஜக அரசியலில் கோலோச்சி கொண்டு அதிகார பீடங்கள் அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் இருந்து அவர்களை எல்லாத்தையும் காய அடித்து மூளையில் தள்ளிவிட்டு இவர் இன்றைக்கி வந்து ஒரு டான் அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து பார்ப்பனிய சமூகத்தை ஒரு ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மித்தபடி இவர்கள் பாசிசவாதிகள் தான்.
இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும். அடுத்த விஷயம், பாஜகவுடைய முக்கிய பெண் தலைவர் குஷ்பு. இந்த குஷ்பு பார்த்தீங்கன்னா தன்னை அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் 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 அப்படின்னு அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கான எந்த தோற்றமோ எந்த விஷயமோ இருக்காது. ஆனால் நான் ஒன்று ஒரு முஸ்லீம், இடையில கூட நான் ஒரு முஸ்லீம் தான், நான்லாம் புர்கா போடல பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் மார்க்கும் சொல்லிட்டு மார்க்கத்தின் பெயரால் ஒரு பொய்யை சொல்லக்கூடிய வேலையை செய்வாங்க. இதே மாதிரி தான் சமீபமாக ஒரு மேடையில் குரானை எடுத்துக்கொண்டு குரான்றக்கூடிய வசனங்கள் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா புது சிவில் சட்டம் வேணும், ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்னென்னா குரானில் கூடிய ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க. என்ன வசனம்னா, குரானில் இறைவன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றாக இரண்டாக மூன்றாக திருமணம் முடிச்சுக்கொள்ளலாம், இல்லை உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆற்றல் இல்லை அப்படின்னா ஒன்றே போதுமானதுன்னு சொல்லிட்டு திருமண சட்டத்தை எல்லாம் சொல்கிறான். இதை கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இறைவனே ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்கிறான். இதை கண்டிச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் புது சிவில் சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு கேனத்தனமாக கூடுதலாக நான் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருந்து நான் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய அடிப்படை அறிவற்ற ஒரு லூசுத்தனமான வேலையே செய்கிறாங்க. அப்போ குஷ்பு போன்றவர்கள்லாம் தன்னை முஸ்லீம் என்ற டிக்ளரேஷன் செய்யவே தகுதியற்றவர்கள். முஸ்லீம் என்ற பேரளவில் பெயரில் கூட இல்லை குஷ்பு. இப்போ குஷ்புலாம் வந்து குரானை எடுத்து பேச தகுதியற்ற கழுசடைகள். அப்போ குஷ்புவை என்ன பண்ணும், இது மாதிரி சமயத்தில் நம்ம கிளியாரிட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் குஷ்பு, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குரான் வசனம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இரண்டு மூன்று, அதெல்லாம் எப்படி தெரியுங்களா, லீகல் முறையான திருமணத்தை குரான் வந்து அங்கீகரிக்குது. ஆனால் நீங்கள்லாம் முறையற்று விபச்சார விடுதிகள் ஒப்பாட்டிகள் அந்த ரேஞ்சில் ஆதரிக்கக்கூடியவர்கள். அரசும் சரி இன்னைக்கு இதில் தவறிச்சு கொண்டு தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் ஓரினை சேர்க்கை கூடுங்கிறாங்க, அது அரசு சட்டமாயிட்டுறது, எல்ஜிபிடிக்யூவுக்கு ஆதரவு தெரிவிக்குது, லெஸ்பியன் மற்றும் இது மாதிரி உறவுகளை ஆதரிக்குது. சமீபமாக ஒன்றும் இல்லைங்க, இந்த லிவிங் டுகெதர் உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 15 வயசு பையன் 19 வயசு பொண்ணு கூட லிவிங் டுகெதர் இருக்கிறான். இது சரிதான் சொல்லிட்டு அலகாபாத் நீதிமன்றம் நினைக்கிறேன் அங்கே வழக்கு போடுறான், அவன் சார்பாக யாரோ வச்சு வழக்கு போடுறான் சின்ன பையன். அது கூடுமா இல்லையான்னு சொல்லக்கூடிய டிஸ்கஷன் வந்து நீதிமன்றத்தில் நடக்குது. இறுதியாக வந்து அது கூடாது, சட்டப்படி தவறுன்னு விதைக்கப்பட்டுருச்சு. ஆனால் 15 வயசு பையன் 19 வயசு பொண்ணு கூட லிவிங் டுகெதரில் இருக்கணுங்கிற மனநிலை, அது சட்டமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு இல்லை. அப்போ நாசகரமாக கூன்றக்கூடிய சமூகத்தில் இது போன்ற ஒரு நிச்சயிக்கை வைக்கிறது, இது போன்ற எல்ஜிபிடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, ஏன்னா அவங்க ஓட்டு ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் அரசாங்கம் இதற்கு சட்டம் இயற்றுது. இன்னும் வட மாநிலங்களில் ரெட் லைட் ஏரியாவில் அவ்வளோ பறந்து கிடக்குது. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் முறைப்படி சொல்லுது, ஒரு நபர் தனது மனைவியை தாண்டி தனது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டக்கூடிய ஒரு ஆசை, அப்போ என்ன பண்ணுறான், தவறான வழியில் போய் உபச்சாரத்தில் ஈடுபடுறான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படி உனக்கு வேணுமா, நீ இரண்டாவது திருமணம் முடிச்சுக்கொள், அந்த பிள்ளைக்கு முதல் திருமணக்கு இப்போ திருமணமான மனைவிக்கு என்ன உரிமையை கொடுத்து அந்த உரிமையை கூடு, சொத்துல உரிமையை கூடு, உணவில் உரிமையை கூடு, உடையில கூடு, இருக்கக்கூடிய நாட்களில் பகிர்ந்து கொடு உனது நாட்களை. அப்போ இந்த மாதிரி உரிமையை எந்த சட்டம் உலகத்தில் கொடுத்துருக்குன்னா இஸ்லாம் மட்டும்தான். கூடுதலாக சொல்லணும், 2015 பாகிஸ்தானில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளில் என்ன சட்டம்னா, நீங்கள் இரண்டாவது திருமணம் முடிக்கிறீங்கன்னா முதல் திருமணமான மனைவியுடைய அனுமதி இல்லாமல் முழிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை, 10 ஆண்டுகள் சிறை தண்டனைங்கூடிய சட்டம் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ அதெல்லாம் கூடுதலாக வந்து இந்த குஷ்பு பேச மாட்டாங்க. உடனடியாக இது மூணு செய்ய சொல்வது, மூணு எந்த அடிப்படையில் செய்ய சொல்வது, அந்த காலத்தில் போரில் இறக்கக்கூடிய பெண்களுக்கு மறுமணம் என்பது அவ்வளோ கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதற்கு சில ஆண்கள் முன் வந்து மனைவியாகவே ஏற்று கொண்டார்கள். இன்றைக்கு சமகாலத்தில் அனதியாக இருக்கிறாங்க, ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாங்க, விதவையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் மறுமணம் என்பது சாத்தியமெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு நபர் விரும்பி நான் திருமணம் முடிக்கிறேன் ரெண்டாவது அப்படிங்கும் போது இது போன்ற பெண்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான், எப்படி சக மனைவியாக ஏற்றுக்கொள்வான், அவனை விபச்சாரியாக பயன்படுத்த மாட்டான். இப்போ விபச்சார விடுதிகள்லாம் போகக்கூடிய பெண்களை இந்த சமூகம் எப்படி நியாயப்படுத்துது, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, அதற்காக தான் பிராத்தல் செய்ய போகிறாங்க. வறுமையாக இருந்தால் பிராத்தல் செய்கிற அளவுக்கு ஒரு பெண் வந்து மான தடகு வைக்கிறா, தனது கருப்பு அடக வச்சு சம்பாதிக்கிறாங்கிறது ஒரு கேடுகட்ட செயல். அதற்கு தான் இஸ்லாம் என்ன சொல்யூஷன் கொடுக்குது, உனக்கு திருமணமாகி கணவன் இழந்துட்டான மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பை இஸ்லாம் கொடுக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்தில் புதைந்து இருக்குது. நீங்கள் உலகத்தில் கூடிய எல்லா சட்டங்களையும் கொண்டு வாங்க, இஸ்லாத்தையும் கொண்டு வாங்க, இஸ்லாம் பியூராக இருக்கும், இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சட்டமாக இருக்கும். ஆனால் இந்த குஷ்பு போன்ற அரைவேக்காடுகளுக்கு இது விளங்காது. ஒன்றும் இல்லை, முஸ்லீம் பேரில் கூடிய எல்லா பாஜக சங்கிகளும் மறுமையில் பதில் சொல்லி தான் தெரியும். ஏன்னா இவங்க காசுக்காக மலம் தின்னக்கூடிய நபர்களாக காணப்படுறாங்க. கேரளாவில் முகமது ஆரிஃப்னு ஒரு ஆளுநர் இருக்கிறாரு, அவர் அப்படி தான், இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்கும் நான் முஸ்லீம் நான் ஆதரிக்கிறேன், நான் முஸ்லீம் ஆதரிக்கிறேன். இன்னொரு பக்கம் தாரிக் மன்சூர்னு சொல்லக்கூடியவர், இவர் அலிகார் யூனிவர்சிட்டியுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்தார். இவர் பாஜகவில் சேர்ந்து சமூக பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு சமீபமாக இவருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய மேல் சபையில் ஒரு பதவி கிடைச்சிச்சு. உடனடியாக ஒரு சில 3 மாதங்களுக்கு அப்புறமேவே நிர்வாகக்குழுவுடைய துணைத் தலைவராக இவருக்கு பதவி கிடைச்சிருக்கு. தாரிக் மன்சூர் சொல்லக்கூடியவருக்கு, இவரும் தன்னை முஸ்லீம் என்று டிக்ளரேஷன் பண்ணுறார். அப்போ முஸ்லீம் என்றால் தொப்பி தாடி பெயர் மற்றும் இருந்தால் போடுமா,
அந்த அடையாளத்தோடு தான் இன்னைக்கு பாஜக இவர்களை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம் வாக்குகளை சம்பாதிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இவர்கள் எல்லாமே நயவஞ்சகர்கள், இவர்கள் எல்லாமே இஸ்லாத்திற்கு இன துரோகிகளாக காணப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கூடுதலாக இந்த பார்ப்பனிய சமூகம் இருக்குல்ல, இந்த இந்துத்துவவாதம், இந்த சனாதனம், இது எல்லாமே யூத வழித்தோன்றல் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. யூதர்களுடைய ஒரு சித்தாந்தம், ஒரு செயல் என்ன தெரியுங்களா, யூதர்களுடைய ஒரு சூழ்ச்சி என்ன தெரியுங்களா, பொதுவாக யூதர்கள் எல்லாமே முஸ்லீம் பெயரில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்து அவனுக்கு குரானையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்து மிக மேதாவியான ஒரு ஆலிவாக மாற்றி அவனை முஸ்லீம் சமூகத்திற்குள்ளே அனுப்பி பயானையும் குரான் வசங்களையும் சொல்லி அந்த சமூகத்தை குழப்புவான், குழப்பி அந்த டைவெர்ட் பண்ணி விடுவான். அது வந்து ஒரு தனி பிரிவு அஸ்லாத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை கூடி உருவாக்குவான். கிட்டத்தட்ட அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆலிம் இருக்கான யூதன் மூலம் அவன் தன்னை இறை தூதர் என்று கூட டிக்ளரேஷன் பண்ணுவான். இதே தியரி தான் இங்கே பாஜக பண்ணுது. என்ன, மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் அரசியலின் அடிப்படையில் நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம்களுக்காக பாஜகவில் ஒரு முஸ்லீமே நிற்கிறார் என்ற அடிப்படையில் பேசும். அப்போ இதெல்லாம் நாம் விளங்கி தெளிவுபட வேண்டும். அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகவும் மகிழ்ச்சியான செய்தி, கத்தாரில் உலகக்கோப்பை நடந்துச்சு, 2000 நடந்துச்சு. அதில் மொரோக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அணி தனிச்சிறப்பு மிக்க காணப்பட்டுச்சு. அவ்வளோ நேர்த்தியாக ஃபுட்பால் விளையாண்டுச்சு, இஸ்லாமிய பற்றோடு நடந்துச்சு. பொதுவாக இந்த கத்தாரில் நடந்த உலகக்கோப்பையில் பெரும்பான்மையாக இஸ்லாமிய அழைப்பு பணி அதிகமாக நடந்துச்சு. நம்ம பல விஷயங்களை பார்த்தோம், இஸ்லாம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் அங்கே நடைபெற்றுச்சு, எல்ஜிபிடிக்யூக்கு எப்படிப்பட்ட தடை விதிக்கப்பட்டுச்சு, மதுவுக்கு எப்படி தடை விதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பாலை வச்சு கத்தார் மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பு பணியை செஞ்சிருச்சு. ஃபுட்பாலில் அந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஃபீஃபா நிறுவனத்தை சார்ந்தது. ஆனால் கத்தார் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய அழைப்பு பணியை நாங்கள் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நல்லபடியாக நடத்தி முடிச்சிருச்சு. இப்போ பெண்களுக்கான உலகக்கோப்பை 2023 நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 24 இந்த டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. உலகக்கோப்பை மிக பிரம்மாண்டமாக ஃபீஃபா நடத்திட்டுருக்கு. இந்த ஃபீஃபா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2007 ஒரு தடை விதிக்குது, ஹிஜாபுக்கான தடை. ஃபுட்பால் மேட்சில், கால்பந்தாட்ட மேட்சில் வந்து யாருமே ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. ஹிஜாபை தாண்டி தங்கள் உடம்புல ஏதாவது கீறல் ஏற்படுறதுக்கு இல்லை மற்ற சக வீரர்களுக்கு உடம்புல கீறலோ அடியோ ஏற்படாமல் இருக்கும் வண்ணமாக நீங்கள் ஆடையை உடுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அது ஹிஜாபும் ஒரு முக்கியமான பொருளாக இருந்துச்சு. அப்போ இதை எதிர்த்து பல இஸ்லாமிய நாடுகளில் விளையாடக்கூடிய பெண்கள், ஹிஜாப் அணிந்து விளையாடக்கூடிய பெண்கள் எல்லாமே ஃபைட் பண்ணாங்க. எங்களுக்கு ஹிஜாபோடு தான் நாங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுவோம்னு சொல்லிட்டு இந்த தடையை நீக்காமல் இருந்துச்சு. சமீபமாக 2014 இந்த தடை நீக்கப்படுது. நீக்கின பின்னாடி அதுக்கப்புறம் யார் ஹிஜாபோட முதல் முறையாக ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது வேர்ல்டு கப்பில் சாதா லீக் மேட்ச்ல எல்லாம் வந்து ஹிஜாப் போட்டே முஸ்லீம்கள் விளையாடுவாங்க பெண்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ முதல் முறையாக மொரோக்கோவை சேர்ந்த, எப்படி கத்தாரில் நடந்த மொரோக்கோ ஃபுட்பால் மேட்ச்ல வந்து மொரோக்கோ டீம் எவ்வளோ நேர்த்தியாக ஈமான் பற்றோடு இஸ்லாமிய நெறியோடு சில விஷயங்களை செஞ்சிச்சோ, அதே போன்று இந்த பெண்களுக்கான இந்த ஃபுட்பால் உலகக்கோப்பையில் வந்து ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாபோடு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. வீரமிக்க விளையாட்டு வீராங்கனை யாருன்னு கேட்டிங்கன்னா, நௌஹாலா பென்சின் சொல்லக்கூடிய 25 முஸ்லீம் சகோதரி தான். இந்த சகோதரி தான் கடந்த மாதம் 24 வந்து ஜெர்மனிக்கு எதிராக ஒரு மேட்ச் ஆரம்பமாச்சு. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க வந்து ஹிஜாபோடு களம் இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது நடக்கலை. அதற்கப்புறம் 25 அடுத்த மேட்ச் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தென்கொரியாவுக்கு எதிராக ஹிஜாபோடு களமிறங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அப்போ ஃபீஃபாவுடைய ஃபுட்பால் உலகக்கோப்புடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக வேர்ல்டு கப்பில் ஹிஜாபோடு இறங்கக்கூடிய பெண் இந்த பென்சின் சொல்லக்கூடிய அன்பு சகோதரியாக காணப்படுறாங்க. அப்போ நிச்சயமாக ஹிஜாப் என்பது இன்றைக்கி எல்லா துறைகளிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஹிஜாபோடு இன்றைக்கி வந்து இந்தியாவில் தான் பெரும் பிரச்சனை. ஹிஜாபோடு ஒரு வேலைக்கு போக முடியாது, படிக்க போக முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இன்றைக்கி ஹிஜாபோடு வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, பல்வேறு பொது சேவைகளை செய்கிறாங்க. எல்லா நிறுவனங்களையும் இன்றைக்கி ஹிஜாபோடு முஸ்லீம் பெண்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஹிஜாபுக்கான அங்கீகாரம் என்பது உலக அளவில் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டு இருக்குது. ஹிஜாப் என்பது சேஃப்டி தான், ஹிஜாப் என்பது பாதுகாப்பு தான், ஹிஜாப் என்பது தைரியத்தை வளவழைக்கும் என்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக இந்த சூழல் இந்தியாவிலும் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.